ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 18ல் பொதறிவிலேருந்து 75 வினாக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம டெய்லியும் வந்து தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பொதறிவிலேருந்து 75 வினாக்கள் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து சயின்ஸ், சோசியல், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 75 வினாக்கள், இந்த 75க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் மட்டும் தனியாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா, நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கிற மாதிரி தேர்வு எல்லாமே கொஷின் தனியாகவும் ஆன்சர்ஸ் மார்க் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 6 டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். அந்த டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் எல்லாமே, சரிங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக சிந்து சமவெளி நாகரிகம், சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் மேற்கு. ஸோ மேற்கில் என்ன இருக்குது? பாலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை, சரிங்களா? பாலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை. கிழக்கு, கிழக்கில் ஹாக்கர் மற்றும் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு. வடகிழக்கு, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான். தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, சரிங்களா? ஸோ சரியா சிந்து சமவெளி நகரங்களோட வந்து திசைகளுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ மேற்கு திசையில் என்ன நகரம் இருக்குது? பாலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை. கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு. வடகிழக்கு திசையில் வந்து ஆப்கானிஸ்தான். தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, சரிங்களா? ஸோ சரியா ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள், இல்துமிஸ் துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். இஸ்துமிஸ் துருக்கிய பிரபுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார் கூற்று. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டதால் அதை எதிர்கொள்வதற்காக உருவாக்கினார். மங்கோலியர்கள் தாக்குதல் வந்து இருக்கங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்கொள்றதுக்காக வந்து இல்துமிஸ் துருக்கிய பிரபுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 40 பேரை கொண்ட குழுக்கள் வந்து குழுவை வந்து உருவாக்கினார், சரிங்களா? ஸோ சரியா கூற்றும் மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது, சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, சரிங்களா? 3வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது, சரிங்களா? ஸோ கூற்று காரணம் மாதிரி கேட்பாங்க கொஷின்ஸு, இல்லை அப்படின்னா சரியான கூற்று தவறான கூற்று எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ சரியானது எது? சேக்கிழாரின் பெரிய புராணமும் சிதம்பரம் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. கோவிந்த் தீச்சதரின் மகன் வேங்கட மகி கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தினார். ஸோ இந்த ரெண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க, சரிங்களா? சேக்கிழாரின் பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோவிலில் வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டது சரிதான். கோவிந்த் தீச்சதரின் மகன் வேங்கட மகின் நகம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தினார். ஸோ இதுவும் சரிதான், சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன? இரண்டும் சரி, ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 4வது கொஷின்ஸ், ஹரப்பாவுக்கு முதன் முதலில் புது ஆண்டு அதாவது கிபி 1826 வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவிற்கு முதன் முதலில் பொது ஆண்டு கிபி 1826 வருகை தந்தவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சார்லஸ் மேசன், சார்லஸ் மேசன் அவர்கள். 5வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்று மற்றும் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. எம்என் ராய் 1945 மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார். எம்என் ராய் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டத்தை வந்து வடிவமைத்தார். எந்த வருஷம்? 1945. காரணம் என்னென்னா, வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதற்காகவும் நுகர்வு பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திட்டம் வந்து வடிவமைத்தார். ஸோ எந்த வருஷம்? 1945, சரிங்களா? ஸோ இரண்டுமே சரிதான், மேலும் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது, சரிங்களா? சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. எம்என் ராய் அவர்கள் வந்து 1945 வந்து மக்கள் திட்டத்தை வந்து வடிவமைத்தார். எதுக்காக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் உற்பத்தியை வந்து விநியோகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் நுகர்வு பொருட்களை வந்து அரசே வந்து விநியோகம் செய்யறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள், சத்திய சோதக் சமாஜ் வந்து யார்? ஜோதிபா பூலே அவர்கள். பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள். தர்ம பரிபாலன யோகம், தர்ம பரிபாலன யோகம் யாருன்னா நாராயணகுரு. சாது ஜன பரிபாலன சங்கம் வந்து ஐயன் காளி அவர்கள், சரிங்களா? சத்திய சோதக் சமாஜ் வந்து ஜோதிபா பூலே அவர்கள். பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுரங். தர்ம பரிபாலன யோகம் வந்து நாராயணகுரு அவர்கள்.
சாதுஜன பரிபாலனை சங்கம் வந்து ஐயன் காளி அவர்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 7வது கேள்வி வந்து பாருங்கள். சர்வதேச அமைதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச அமைதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ எப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, செப்டம்பர் 21. செப்டம்பர் 21 தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அமைதி தினம். 8வது கேள்வி வந்து பாருங்கள். கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டையர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. சரிங்களா? ஸோ சரிதான். கூற்று வந்து பாருங்கள், சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1920 முதல் 37 வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. சரிதான். என்ன ரீசன், காரணம் என்னென்னா, இக்காலகட்டத்தில் இரட்டையர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி வந்து சட்டமன்றத்தை புறக்கணித்தது. சரிங்களா? சார் ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 9வது கேள்வி வந்து பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யார்? தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் வந்து முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். சரிங்களா? மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிச்சாங்க. சரிங்களா? 10வது கேள்வி வந்து பாருங்கள். உயர்தர கேசோலின்களின் ஆக்டேன் NR மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளவு? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 91 முதல் 94. 91 முதல் 94. அடுத்து வந்து பாருங்கள் 11வது கேள்வி. கேத்தோடு கதிர் அலைநோக்கி, அதாவது வந்து CRO, கீழ்கண்ட எதற்கு பயன்படுகிறது? கேத்தோடு கதிர் அலைநோக்கி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஏசி மின் அழுத்தத்தின் அலை வடிவத்தை காண. ஏசி மின் அழுத்தத்தின் அலை வடிவத்தை காண பயன்படுகிறது. சரிதான். அடுத்தது, வெவ்வேறு இசைக்கருவிகளிலிருந்து வரும் ஒளியின் அலை வடிவத்தை காண. வெவ்வேறு இசைக்கருவிகளிலிருந்து வரும் ஒளியின் அலை வடிவத்தை காண வந்து இந்த CRO பயன்படுகிறது. அடுத்து வந்து பாருங்கள், சிறு ஏசி மற்றும் டிசி மின் அழுத்தங்களை காணவும் வந்து இந்த CRO பயன்படுகிறது. ஸோ அனைத்தும் சரி. சரிங்களா? ஸோ இந்த கேத்தோட் கதிர் அலைநோக்கி வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏசி மின்னழுத்தத்தின் அலை வடிவத்தை காண, வெவ்வேறு இசைக்கருவிகளின் கருவிகளிலிருந்து வரும் ஒளியோட அலை வடிவத்தை காண்றக்கும், ஏசி மற்றும் டிசியோட மின் அழுத்தத்தை காணவும் வந்து இது பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆன்சர் அனைத்தும். 12வது கேள்வி. காந்தவியலின் விளைவின் மாற்று டேஷ் ஆகும். காந்தவியல் விளைவின் மாற்று வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வில்லாரி விளைவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வில்லாரி விளைவு எனப்படும். சரிங்களா? 13, பைரோமீட்டர் டேஷ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. பைரோமீட்டர் எந்த விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஆன்சர் ஸ்டீஃபன் விதி, ஆப்ஷன் ஏ. ஸ்டீஃபன் விதியின் அடிப்படையில் வந்து வேலை செய்கிறது பைரோமீட்டர். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 14வது கேள்வி. நடனம் ஆடுதல், பேருந்தை ஓட்டுதல், எழுதுதல் என்பவை எந்த கற்றல் புலநிலைக்கு எடுத்துக்காட்டு? நடனம் ஆடுதல், பேருந்தை ஓட்டுதல் மற்றும் எழுதுதல் என்பவை எந்த கற்றல் புலநிலைக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி, செயப்பாடு சார்ந்த கற்றல் புலம். சரிங்களா? செயப்பாடு சார்ந்த கற்றல் புலத்துக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 15வது கேள்வி. வௌவால்களின் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம். வௌவால்களின் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் எந்த இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலையின் பக்கவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வியர்வை சுரப்பி இருக்கும். சரிங்களா? 16, திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார்? திராவிட நாடு என்ற அரசியல் இதழோட ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, CN அண்ணாதுரை அவர்கள். சரிங்களா? CN அண்ணாதுரை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு அப்படிங்கிற அரசியல் இதழோட ஆசிரியராக இருந்தார். சரிங்களா? 17வது கேள்வி வந்து பாருங்கள். நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? நவசக்தி எனும் தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வி கல்யாணசுந்தரம் அவர்கள். 18வது கேள்வி. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் எங்க? பிரம்மஞான சபையோட தலைமையிடம் அமைந்திருந்த இடம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெட்ராஸ். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 19வது கேள்வி. பொறுத்துக, பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு பொறுத்துக. சரிங்களா? பாளையக்காரர்களின்
அவர்களோட ஆட்சி பகுதிகளோடு பொறுத்துக. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி, கட்டபொம்மன் அவர்கள் ஆட்சி செய்த பகுதி வந்து எந்த பகுதி? பாஞ்சாலங்குறிச்சி. சரிங்களா, கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி வந்து பாஞ்சாலங்குறிச்சி. கோபாலநாயக், கோபாலநாயக் அவர்கள் வந்து திண்டுக்கல் பகுதி. மருது பாண்டியன், மருது பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை. கேரளவர்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். சரிங்களா, ஸோ பாளையக்காரர்கள் வந்து அவங்க ஆட்சி செய்த பகுதிகளோடு பொறுத்துக. கட்டபொம்மன் அவர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி, கோபாலநாயக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், மருது பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை, அடுத்து வந்து பாருங்கள் கேரளவர்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். சரிங்களா, ஸோ சரியா ஆன்சர் என்ன வரும்? 3-1-4-2 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள் 20வது கேள்வி. உளவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? உளவு தொழில் செய்கின்றவர்கள் வந்து உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, தேருக்கு அச்சாணி போல, தேருக்கு அச்சாணி போல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 21வது கேள்வி. மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? மலையாள மொழியில் ஏற்றப்பட்ட அக்னி சாட்சி அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தாங்க அதே பெயரில். அந்த அது யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி, சிப்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சரிங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மலையாள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழி பெயர்த்தார் அக்னி சாட்சிங்கிற நூலை. சரிங்களா, 22வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றில் புதிய கட்களம் குறித்த தவறான கூற்று எது? சரிங்களா, புதிய கட்களம் குறித்த தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், புதிய கட்கால மனிதர்கள் வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டன. புதிய கட்கால மனிதர்கள் வந்து பண்ண வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டன. சரிதான். செகண்ட் ஒன், புதிய கட்கால மனிதர்களின் வீடுகள் வந்து சதுர வடிவிலும் கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா, புதிய கட்கால மனிதர்களின் வீடுகள் வந்து சதுர வடிவிலும் கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தனங்கிறாங்க. ஸோ தவறு. அடுத்தது, புதிய கட்காலத்தில் பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தனர். புதிய கட்கால பெண்கள் வந்து மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தனர். சரிதான். பானை வணைதல் புதிய கட்கால மனிதர்களின் கைத்தொழிலாக இருந்தது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, புதிய கட்கால மனிதர் வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. அங்கே அந்த காலத்தில் பெண்கள் எல்லாமே வந்து மணிகளை வந்து ஆபரணங்களாக வந்து அணிந்திருந்தாங்க. பானை வணிதல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கிய கைத்தொழிலாக இருந்தது. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன? 1, 3, 4 வந்து சரி, 2 வந்து தவறு. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாமா? 23வது கேள்வி வந்து பாருங்கள். பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? சரிங்களா, ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. அந்த பாடல் வரி உணர்த்தும் பொருள், அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன? ஸோ ஆன்சர் கல்வி, ஆப்ஷன் பி கல்வி தான் சரி. சரிங்களா, 24வது கேள்வி வந்து பாருங்கள். 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, பெத்திக் லாரன்ஸ் பிரபு அவர்கள், சர் ஸ்டாப்போர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் அவர்கள். சரிங்களா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூதுக்குழுவோட உறுப்பினர்களாக வந்து இந்தியா வந்திருந்தாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து 25வது கேள்வி வந்து பாருங்கள். சரியாக பொருந்தியுள்ளது கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா பார்க்கலாம். ராஜாஜி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு, ராஜாஜி அவர்கள் வந்து அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு வந்து 1939ங்கிறாங்க. ஸோ தவறு. எந்த வருஷம்? 1952. சரிங்களா, ஸோ 52. வேதாரண்ய சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா 1930 சரிதான். மறுசீரமைப்பு கல்வி முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1987. சரிங்களா, 1987 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கல்விக் கொள்கை வந்து 86 இருந்தது. அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு கல்வி முறை வந்து பார்த்திங்கன்னா 87 வந்தது. சரிங்களா, ஸோ இதுவும் தவறு தான். சிஆர்பார் முலா திட்டம் வந்து 1944, இது சரிதான். சரிங்களா, ஸோ இப்போ சரியானது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2, 4 மட்டும் சரி. சரிங்களா, ஸோ குவஷின்ஸ் வந்து சரியானது எது? சரிங்களா, ஸோ தவறானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி. 1932 பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ யார் அவர்? 1932 பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்
த ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பேத்கர். சரிங்களா, பிஆர் அம்பேத்கர் அவர் கூட வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது. சரிங்களா. ஸோ அடுத்து 27வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக இலக்கியம் மற்றும் மக்கள் வாழ்வியல். சரிங்களா, சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம், கலித்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிமை முத்திரையிடல், மலைப்படுக்கடாம், மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல் வாடை வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். சரிங்களா. ஸோ சரியா, இலக்கியம் மற்றும் மக்கள் வாழ்வியல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம், கலித்தொகை வந்து அடிமை முத்திரையிடல், மலைப்படுக்கடாம் வந்து மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல் வாடை வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 1, 2, 4, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 28வது கேள்வி, பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? எந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. சரிங்களா, காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ அடுத்து 29வது கேள்வி வந்து பாருங்கள், அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை? அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்கருவிகள் வந்து எந்த காலத்தை சார்ந்தவை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இடைக்காலம். சரிங்களா, இடைக்காலத்தை சார்ந்தவை. அடுத்து வந்து பாருங்கள், 30வது கேள்வி, பழங்கால கருவிகள் என்பது ஸோ எந்த வகையாக இருந்தது, எந்த மாதிரி உருவத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ எந்த மாதிரி இருந்தது? ஸோ ஆன்சர் ஈட்டிகள். பழங்கால கருவிகள் வந்து என்னென்ன அப்படின்னா ஈட்டிகள் இருந்தது, கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள் இருந்தது, இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள், ஸோ அனைத்துமே இருந்தது. சரிங்களா, பழங்கால கருவிகள் வந்து எந்தெந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள், இதெல்லாம் வந்து எப்படின்னா பழங்கால கருவிகளாக இருந்தது. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 31, கூற்றுகளில் சரியானது எது? சரிங்களா, கூற்றுகளில் சரியானது எது? சரிங்களா. ஸோ பார்க்கலாமா ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை வந்து பார்த்திங்கன்னா 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்கிற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. சரிதான். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செரம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்களா, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை வந்து 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செரம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. இதுவும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நாவில் தொடங்கப்பட்டது. சரிங்களா. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா. ஸோ அனைத்தும் சரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை வந்து 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டங்கிற ஊரில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து காகித தொழிற்சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செரம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1830 போர்ட்டோ நாவில் அமைக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன, ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த பிறகு 32, தமிழகத்தில் செப்டம்பர் 2016ஆம் ஆண்டு எந்த மாவட்டத்தில் சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும்? சரிங்களா, தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு எந்த மாவட்டத்தில் கொண்டு வந்த இந்த மின்சக்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் ஒன்றாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடம்னு கேட்டிருக்காங்க, ஊர் பேர். சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கமுதி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டாங்க. அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் ஒன்று. சரிங்களா. 33வது கிளந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது மெண்டலின் பாரம்பரிய விதிகள்? சரிங்களா. ஸோ ஆன்சருக்கு வந்து பாருங்கள், ஓங்குத்தன்மை விதி சரிதான், தனித்து பிரிதல் விதி அல்லது கேமிட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி. ஸோ இரண்டுமே சரிதான். சரிங்களா, மூணாவது விதி வராது, சார்புடன் ஒதுங்குதல் வந்து கிடையாது. ஸோ முதல் இரண்டு விதிகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2. 34, சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார்? சிட்ரஸ் பழ வகைகளை வந்து பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை வந்து குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் ஜேம்ஸ் லிண்ட் அவர்கள்.
35வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை, அதாவது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1994 அப்படிங்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1994. ஸோ தவறுதானே, 1993 தான் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன்னே தவறு தான். மகளிருக்கான தேசிய ஆணையம் 1992, தேசிய மனித உரிமை ஆணையம் 1993, சிறுபான்மையருக்கான தேசிய ஆணையம் 1993. ஸோ மூன்றும் சரி சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன் தான் தவறு. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1993 சரிங்களா. ஸோ இது வந்து சரியாக பொருந்தவில்லைன்னா ஆப்ஷன் ஏ. 36 வந்து பாருங்கள். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர், ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, அரவிந்த் பனஹாரியா. ஆன்சர் ஆப்ஷன் டி, அரவிந்த் பனஹாரியா அவர்கள். 37வது கேள்வி வந்து பாருங்கள். பொறுத்துக, உற்பத்திகள் மற்றும் புரட்சிகள் சரிங்களா. ஸோ முட்டை உற்பத்தி, முட்டை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி புரட்சியில் வரும். உரம், உரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் புரட்சி சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேன் பொன் புரட்சி, தோல் வந்து பழுப்பு புரட்சி சரிங்களா. ஸோ சரியா, முட்டை உற்பத்தி வந்து வெள்ளி புரட்சி, உரம் சாம்பல் புரட்சி, தேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன் புரட்சி, தோல் வந்து பழுப்பு புரட்சி சரிங்களா. ஸோ ஆன்சர் 3-4-2-1, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 38, ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி, ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி. சரக்கு மற்றும் சேவை வரி பார்த்தோம்ல, ஸோ அது வந்து நம்ம டீட்டெயிலாக தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்போ ரிவிஷனுக்காக வந்து முக்கியமான கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ அமலுக்கு வந்த தேதி எப்போ? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1-7-2017 சரிங்களா. 1-7-2017. 39 வந்து பாருங்கள். பாராளுமன்றத்தின் கீழ்சபை மற்றும் மேல்சபை உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் யாவை? பாராளுமன்றத்திலிருந்து கீழ்சபை மற்றும் மேல்சபை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, ஸோ அந்த குழுக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த குழுக்கள் இருக்குன்னா, மதிப்பீட்டு குழு இருக்கும், துணை சட்ட இயற்றுதல் பேரிலான குழு, பொது கணக்கு குழு. ஸோ இந்த மூன்று குழுமே வந்து இருக்கும், பொதுத்துறை குழு கிடையாது சரிங்களா. இந்த கீழ்சபை மற்றும் மேல்சபை உறுப்பினர்கள் உள்ளடக்கிய குழு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு குழு, துணை சட்டம் இயற்றுதல் பேரிலான குழு, பொது கணக்கு குழு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 40வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மிக சிறிய ஆறு எது சரிங்களா. கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, தாமோதர் ஆறு சரிங்களா. இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும். இந்திய ரூபாயோட புதிய அடையாள குறியீடு வந்து எந்த மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநகிரி ரா மற்றும் ரோமன் சரிங்களா. தேவநகிரி ரா மற்றும் ரோமன் சரிங்களா, சேர்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய இந்திய ரூபாயோட அடையாள குறியீடு. 42, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன் முதலாக சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் முதலாக சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் சரிங்களா. 43, நரம்பு குழாய் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் உயிர்ச்சத்து எது? நரம்பு குழாய் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் உயிர்ச்சத்து வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, உயிர்ச்சத்து B12 சரிங்களா. 44, பொறுத்துக, பழங்கள் மற்றும் அதில் இருக்கிற சத்துக்கள் சரிங்களா. பப்பாளி, ஸோ பப்பாளியில் என்னென்ன சத்துக்களுக்கு? வைட்டமின் ஏ இருக்குது, ஆரஞ்சில் வைட்டமின் சி இருக்கும், பேரிச்சை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கேழ்வரகு கால்சியம் சத்து சரிங்களா. பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, ஆரஞ்சு வந்து வைட்டமின் சி, பேரிச்சை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கேழ்வரகு வந்து கால்சியம் சத்து சரிங்களா. ஸோ ஆன்சர் 4-3-1-2, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து 45, 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி ஆண் பெண் விகிதம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி ஆண் பெண் விகிதம் வந்து எவ்வளோ? ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா, 1000 வந்து பார்த்திங்கன்னா 940 சரிங்களா, ஆண் பெண் விகிதம். அடுத்து 46வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான கூற்று எது? சரியான கூற்று வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1882 அயோத்தி தாசரும் ஜான் திரவியமும் இணைந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் சரிங்களா. 1882 அயோத்தி தாசரும் ஜான் திரவியமும் இணைந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் சரிதான். அடுத்து 1891 அயோத்தி தாசரால் தொடங்கப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நீலகிரியில் நடந்தது சரிங்களா. 1891 அயோத்தி தாசரால் தொடங்கப்பட்ட திராவிட மகாஜன சபை வந்து முதல் மாநாடு எங்கே நடந்தது? நீலகிரியில் நடந்தது சரிதான். அயோத்தி தாசரின் ஒரு பைசா தமிழன் பத்திரிகை ஒரு வாராந்திர பத்திரிகை ஆகும் சரிங்களா.
இது வந்து ஒரு வாராந்திர பத்திரிகை, அதாவது வார வாரம் வர பத்திரிகை, இதை புதன்கிழமை தோறும் வரும் சரிங்களா. ஒரு பைசா தமிழனோட ஆசிரியர்னு கேட்பாங்க அயோத்திதாசர் அவர்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ மூன்றுமே சரி, ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து வந்து பாருங்கள் 47, வள்ளலார் மக்களின் நலவாழ்வுக்காக, சரி நல்வாழ்வுக்காக ஏற்படுத்திய அமைப்பு எது? வள்ளலார் மக்களின் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்திய அமைப்பு வந்து எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சந்தம். ஸோ இந்த மூன்று அமைப்புமே வந்து மக்களோட நல்வாழ்வுக்காக வந்து அமைச்சது தான். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி சரிங்களா. வள்ளலார் அவர்கள் வந்து மக்களோட நல்வாழ்வுக்காக ஏற்படுத்திய அமைப்பு வந்து சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, மூன்றுமே வந்து அவர் வந்து ஏற்படுத்திய அமைப்பு தான். 48 வந்து பாருங்கள், பொறுத்துக மாநிலங்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மாநிலங்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சரிங்களா. ஸோ தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18, மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தோன்னா 16, மகாராஷ்டிரா 19, மத்திய பிரதேசம் 11 சரிங்களா. ஸோ சரியா, தமிழ்நாடு 18, மேற்கு வங்கம் 16, மகாராஷ்டிரம் 19, மத்திய பிரதேசம் 11. ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது, சரிதான். இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 முதல் நடத்தப்பட்டது, 1881 முதல் நடத்தப்பட்டது. ஸோ சரிதான் சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து முறையற்ற கணக்கெடுப்புங்காட்டி வந்து கரெக்டான முறையான கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் காலத்தில் 1881 முதல் வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்ருக்கோம் சரிங்களா. சுதந்திர இந்தியாவின் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது சரிங்களா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்தியாவில் முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 முதல் வந்து நடத்தப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 சரிங்களா. ஸோ ஆன்சர் மூன்றுமே சரிதான், ஆன்சர் அனைத்தும் சரி. 50வது கேள்வி, குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையின் தீர்மானம் நிறைவேற்றிய மாநிலங்களின் வரிசை, குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையின் தீர்மானம் நிறைவேற்றிய மாநிலங்களின் வரிசை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம். கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம். அடுத்து வந்து பாருங்கள், 51, கீழ்கண்ட சோழர்கள ஆட்சியாளர்களை காலவரிசைப்படுத்துக சரிங்களா. சோழர்கள ஆட்சியாளர்களை வந்து காலவரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் ஃபஸ்ட்டு அவர் தான் சரி, ராஜராஜ சோழன் அவர்கள் தான். ரெண்டாவது ராஜேந்திர சோழன் அவர்கள். மூணாவது வந்து குலோத்துங்க சோழன் அவர்கள். அடுத்து வந்து விக்ரம் சோழன் அவர்கள் சரிங்களா, விக்ரம் சோழன். ஸோ சரியான ஆன்சர் என்ன? 4, 1, 2, 3 சரிங்களா. ஸோ சரியா, ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் அவர்கள், விக்ரம் சோழன். ஆன்சர் 4, 1, 2, 3. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக உத்திரமேரூர் கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து முதலாம் பராந்தகன் அவர்கள். சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் அவர்கள். முடிகொண்டான் அவர்கள் வந்து யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள். ஜெயம் கொண்டார் முதலாம் ராஜராஜன் அவர்கள் சரிங்களா. ஸோ சரியா, உத்தரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகன், சுங்கம் தவித்த சோழன் யார் முதலாம் குலோத்துங்கன் அவர்கள், முடிகொண்டான் முதலாம் ராஜேந்திரன் அவர்கள், ஜெயம் கொண்டார் முதலாம் ராஜராஜன் அவர்கள் சரிங்களா. ஸோ சரியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்கு தான் கிளியராக கொடுத்துருக்கோம். ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 53, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட கூடுதல் நீதிபதிகளின் எத்தனை பேர் எண்ணிக்கை கிட்டிருக்காங்க சரிங்களா. சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட கூடுதல் நீதிபதிகள் எத்தனை பேர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 19 பேர் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி 19 பேர். 54வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான கூற்று எது சரிங்களா. சரியான கூற்று கேட்டிருக்காங்க. தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு, தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992 சரிதான் சரிங்களா. தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்னா ஜெயந்தி பட்டயக் அவர்கள். தேசிய பெண்கள் ஆணையத்தோட முதல் தலைவர் யார்னா ஜெயந்தி பட்டயக் அவர்கள். தேசிய பெண்கள் ஆணையத்தின் 9வது தலைவர் யார்னா ரேகா சர்மா சரிங்களா. தேசிய பெண்கள் ஆணையத்தின் 9வது தலைவர் யார்னா ரேகா சர்மா அவர்கள். தேசிய பெண்கள் ஆணையம் வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு சரிங்களா. தேசிய பெண்கள் ஆணையம் வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 55, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கிம். அடுத்து வந்து பாருங்கள், 56,
மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வந்து எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? ஆன்சர் 30 வயது, ஆப்ஷன் சி 30 வயது. அடுத்து வந்து பாருங்கள், 57, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 படி நியமிக்கப்படும் நாட்டின் உயர்தர சட்ட அதிகாரி யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 படி நியமிக்கப்படும் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்? ஆன்சர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் வந்து பாருங்கள் 76 படி நியமிக்கப்படுவார். சரிங்களா? 58, கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது எது? கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மோயர் ஆறு. சரிங்களா? மோயர் ஆறு. அடுத்து வந்து பாருங்க, 59, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக நீண்ட நாள் பதவி வகித்தவர் யார்? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட தலைவராக நீண்ட நாள் பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சதீஷ் தவான் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி சதீஷ் தவான் அவர்கள். 60வது கேள்வி, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? மாநில அரசின் பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆளுநர். சரிங்களா? ஸோ ஆளுநர் தான் வந்து நியமனம் செய்வார். அடுத்து வந்து பாருங்க, 61, பஞ்சசீல கொள்கை பற்றி சரியான கூற்று எது? பஞ்சசீல கொள்கையை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளையும் இறையாண்மைகளும் பரஸ்பரம் மதித்தல். ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளும் இறையாண்மைகளும் பரஸ்பரம் மதித்தல் சரிதான். பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை இதுவும் சரிதான். அமைதியாக சேர்ந்திருத்தல், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல். சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பஞ்சசீல கொள்கையோட முக்கியமான கூற்றுகள். சரிங்களா? ஸோ அனைத்தும் சரி. அடுத்து 62, இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை வந்து எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மியான்மர். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, 63, சீதா மற்றும் செத்தக், சீதா மற்றும் செத்தக் எவற்றின் பெயர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹெலிகாப்டருடைய பெயர்கள். சரிங்களா? ஸோ 64வது வந்து பாருங்க, இந்தியா இன் த நியூ மில்லினியம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்தியா இன் த நியூ மில்லினியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிசி அலெக்சாண்டர் அவர்கள். பிசி அலெக்சாண்டர் அவர்கள். 65, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வரையாடு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி வரையாடு. அடுத்து 66வது கேள்வி, நில புவியியல் சார்ந்த நிலப்பரப்பில் இந்திய உலகளவில் பிடித்திருக்கும் இடம் எது? நில புவியியல் சார்ந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எத்தனாம் இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 7ஆம் இடம். சரிங்களா? 7ஆம் இடம். 67வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருப்போம். ஸோ புக்ஸ் இருக்கிறதும் புக் இல்லாமல் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் டேஸும் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், 12. ஸோ 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தினம் அப்படின்னா சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு நாள். சரிங்களா? 12 சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு நாள். அடுத்தது வந்து பாருங்கள், 17. 17 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச வறுமை ஒழிப்பு நாள். சர்வதேச வறுமை ஒழிப்பு நாள் 17. நவம்பர் 25 சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாள். சரிங்களா? அடுத்து 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள். சரிங்களா? ஸோ சரியாக ஆன்சர் 4321. 12 சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு நாள், 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு நாள், 25 சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாள், 9 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 68வது கேள்வி, இந்தியாவில் தற்போது எந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லோக் ஆயுக்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் தற்போது எத்தனை வந்து மாநிலங்களை வந்து யூனியன் பிரதேசங்களில் வந்து லோக் ஆயுக்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மாநிலங்களை உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17. சரிங்களா? 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை வந்து லோக் ஆயுக்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து பாருங்கள், 69, இந்தியாவில் தற்போது பரத்தன்மை தடுப்பு தொடர்பாக பின்பற்றப்படும் சட்டம் எது?
இந்தியாவில் தற்போது பரத்தன்மை தடுப்பு தொடர்பாக பின்பற்றப்பட சட்டம் எது? பின்பற்றப்படும் சட்டம். ஸோ எந்த சட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பரத்தன்மை தடுப்பு சட்டம் 1936. சரிங்களா, 1936 ஆம் ஆண்டு. அடுத்து வந்து பாருங்கள், முக்கியமான கேள்வி. இந்த ஷரத்துகள் எல்லாமே ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஷரத் 74 வந்து எதுக்குன்னா, கவுன்சில் ஆஃப் மந்திரிகள். சரிதான். ஷரத் 356 வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை அறிவிப்பு. ஷரத் 370 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஷரத் 368 வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு திருத்த முறைகள். சரிங்களா. ஸோ சரியா, ஷரத் 74 கவுன்சில் ஆஃப் மந்திரிகள், ஷரத் 356 நெருக்கடி நிலை அறிவிப்பு, ஷரத் 370 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதே தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஷரத் 368 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசமைப்பு திருத்த முறைகள். ஸோ ஆன்சர் 1, 4, 3, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக வரைவு குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஆர் அம்பேத்கரோடது. மத்திய அதிகாரிகள் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். பணிகளை முறைப்படுத்தும் குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். நட்சாட்சி குழு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயா. சரிங்களா. ஸோ சரியா, வரைவு குழு வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர், மத்திய அதிகாரிகள் குழு ஜவஹர்லால் நேரு அவர்கள், பணிகளை முறைப்படுத்தும் குழு ராஜேந்திர பிரசாத், நட்சாட்சி குழு வந்து பார்த்தா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். சரிங்களா. ஸோ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய குடிமகனை திருமணம் செய்து கொண்ட பெண் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். சரிங்களா. ஸோ காரணம், இந்திய நாடாளுமன்றத்தில் 1956 ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தில் 1956 ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ அதனால் வந்து இந்திய குடிமகனை திருமணம் செய்து கொண்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை வாங்கலாம். சரிங்களா. ஸோ இரண்டுமே சரிதான். மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக இதுவும் இம்பார்ட்டன்ட் டேஸ் தான். விமானப்படை தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 8. கடற்படை தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 4. ஆயுதப்படை கொடிகள் தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 7. இராணுவ தினம் ஜனவரி 15. சரிங்களா. இராணுவ தினம் ஜனவரி 15. சரிங்களா. விமானப்படை தினம் அக்டோபர் 8. கடற்படை தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 4. ஆயுதப்படை கொடிகள் தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 7. இராணுவ தினம் வந்து ஜனவரி 5. சரிங்களா. சார் ஆன்சர் 3, 1, 4, 2 ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 74 இந்தியாவிற்கு தென்கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள அண்டை நாடு எது? இந்தியாவிற்கு தென்கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள அண்டை நாடு வந்து எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இலங்கை. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ உங்களுக்கான கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்திய உச்சநீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் எந்த நாள்? சரிங்களா. ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ 75 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸில் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருந்த கொஷின்ஸ் தான். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே ஆன்லைனர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நம்ம சொல்லும் பொருளும் பிரித்தல் எல்லாமே தனித்தனியாக நம்ம கொடுத்துருவோம். ஃபைனல் ரிவிஷனுக்கு நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தாலே வந்து போதும். சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.